த டாக்ஸ் டாட்டர் இஸ் அ ஃபோக்டேல் பை ஏகே ராமானுஜன் இந்த ஸ்டோரில் பார்த்திங்கன்னா அந்த கிங்குக்கு குழந்தையே இருக்காது அதனால் ஒரு ஒரு முனிவர் கிட்ட வேண்டி ஒரு மாம்பழம் வாங்கிட்டு வருவார் அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு தான் அவங்க அரசியல்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க ஸோ இந்த மகாராணிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த பழத்தை கட் பண்ணி பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலையும் கொட்டையும் தூக்கி போட்டுருவாங்க இவங்க தூக்கி போட்டாங்க இல்லையா தோளும் கொட்டையும் அதை வந்து அங்கே பக்கத்தில் ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் சாப்பிட்றோம் ஸோ இது வந்து மந்திர பழந்தன அதனால் எல்லா மகாராணியும் கன்சீவாக இருப்பாங்க அதே மாதிரி அந்த டாகும் கன்சீவாக இருக்கும் ஆனால் எல்லா மகாராணிக்கு வந்து நாய்க்குட்டி தான் பிறக்கும் இந்த டாகுக்கு மட்டும் ரெண்டு அழகான பொம்பளை குழந்தைங்க பிறக்கும் அந்த குழந்தைய தூக்க வரும்போது அது தூக்கவே விடாது தூக்கிட்டு காட்டுக்கு ஓடிடும் காட்டில் ஒரு கொகை மாதிரி இருக்கும் அந்த கொகைக்குள்ளாரையே வச்சு அந்த பசங்களை வளர்க்கும் அந்த பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாத்தையும் அது வந்து ஊருக்குள்ளார வந்து யாராவது அசந்துருக்கிற நேரமாக பார்த்து எடுத்துகிட்டு போயிடும் அந்த பசங்களும் நல்லா பெரிய பசங்களும் ஆகிடுவாங்க ஒரு நாள் வந்து காட்டுக்கு ரெண்டு பேர் வேட்டைக்காக வருவாங்க ஏதோ கொகை உள்ளார சத்தம் கேட்கற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்ப்பாங்க பார்த்தா ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்கும் ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்பாங்க அந்த பெரிய பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகே நான் வரேன் க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஆனா சின்ன பொண்ணு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாம போறமே நம்ம அம்மா இல்லாத நேரத்துல நம்ம போறமேன்னு சொல்லிட்டு அதோட புடவை இருக்குல்ல அந்த புடவையை கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு லைனா போட்டுட்டே போவோம் அவங்க அம்மா வந்தாங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி அந்த டாக் வந்து பார்த்தோம்னா ரெண்டு குழந்தையுமே காணாம போயிருக்கு ரெண்டு பொண்ணுங்களுமே இருக்க மாட்டாங்க பார்த்தா இந்த சின்ன பொண்ணுடைய சாரி இருக்கிற தடத்தையே அது ஃபாலோ பண்ணிட்டு போவோம் சின்ன பொண்ணு வீட்டுக்கு பொண்ணோடனே அந்த பொண்ணு வரவேற்று நல்லா அந்த டாகை கவனிக்கும் அது வந்து என்ன சொல்லும் நான் பெரிய பொண்ணு பாப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறமா அக்காவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சரிமா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லி அனுப்பும் இந்த நாய் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போவோம் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போன உடனே பெரிய பொண்ணுன்னா சொல்ல நான் நாயோடைய பொண்ணுன்னு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக வந்திருக்கியா எதுக்கு இங்க வந்த வாழ்க்கையை கெடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமத்தியா அடிச்சிடும் இந்த பொண்ணு அடித்ததில் அந்த நாய் இறந்தே போயிடும் செத்த நாய் என்ன பண்ணால் குப்பை தொட்டிலாம் இருக்கும் அந்த இடத்துல தூக்கி போட்டுரும் இது ரொம்ப நாளாக இவங்க சின்ன பொண்ணு வெயிட் பண்ணி பார்க்க அம்மா போனாங்களே வரவே இல்லையே என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க பெரிய அக்கா வீட்டுக்கு போகிறோம் வந்து இது மாதிரி அம்மா ஒன்னை பார்க்க வந்தாங்க காணோம் பாத்தியா அப்படின்னு கேட்கும் அந்த நாயால் தான் நம்ம வந்து நாயுடைய பசங்கன்னு தெரிய வரும் அதனால் நான் அடித்து குப்பை தொட்டியில் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன்னே ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடி போய் பார்க்கும் போய் பார்த்தா அவங்க அம்மா செத்து கிடப்பாங்க அந்த டாகை கூப்பிட்டு வந்து நல்லா குள்பாட்டி தொடச்சிட்டு ஒரு பொட்டி உள்ளார போட்டு

வீட்டுக்கு போனா என்கிட்ட இவ்வளவு நாள் நீ சொல்லவே இல்லையே வா உங்க வீட்டு ஜனத்துல நான் போய் பார்க்க போலாம் உங்க அம்மா வீட்டுல யார் யார்லாம் இருக்காங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் போய் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுவாரு இந்த பொண்ணுக்கு எப்படி அதை மறுக்கிறதுனே தெரியாது சரின்னு கூட போகும் கூட போனா ஒரு காட்டை தாண்டுவாங்க அந்த காட்டுல வந்து ஒரு பாம்பு புத்து ஒண்ணு இருக்கும் இந்த பொண்ணு என்ன சொல்ல நான் வந்து பாத்ரூம் போனோம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போவோம் போயிட்டு அந்த பாம்பு புத்து விளார கையை விடும் எதுக்காகனா அந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை செத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது கையை விடும் கையை விட்டோடனே அது உள்ளார வந்து பாம்பு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு இந்த பொண்ணுக்கு சொல்லும் எதுக்கு எனக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே என் தலையில் ஒரு நெருப்பு குமிழி மாதிரி ஒன்று இருந்தது அது ரொம்ப நாளாக என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தது இப்போ நீ கையை வச்சோன்னே அந்த நெருப்பு குமிழி கீழே விழுந்துருச்சு எனக்கு தான் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும் இல்லை என்னை கொத்தி சாவடிச்சிருங்க நான் இனிமேல் வாழவே கூடாது அப்படின்னு சொன்ன ஏன் என்னன்னு கேட்டோன்னா இந்த நாயுடைய பொண்ணு இவங்க வீட்டுக்கார வந்து இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றதே இந்த பொண்ணு சொல்லும் இவ்வளவுதான விஷயம் நான் சொல்றதை செய்யின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இந்த பாம்பு வந்து ஒரு வழி சொல்லும் அந்த வழிக்கு போ அங்க ஒரு பேலஸ் இருக்கும் அங்க இருக்கிறவங்க உன்னை வரவேற்று நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க அப்படின்னு இந்த பாம்பு சொல்லும் அதே மாதிரி இவங்க போன கொஞ்சம் தூரத்துல ஒரு அரண்மனை ஒண்ணு இருக்கும் அந்த அரண்மனைக்குள்ளார இவங்க கூட்டு போய் நல்லா உபசரிச்சு அங்கேயே தங்க வச்சு ரெண்டு மூணு நாள் வச்சிருந்து அனுப்பி விடுவாங்க கொஞ்சம் தூரம் வந்துட்டு இந்த பொண்ணு அப்படி திரும்பி பார்த்தோன்னா அந்த அரண்மனை ஃபுல்லாவே காணாம போயிரும் இதுக்கப்புறம் இவர் பார்க்கவே கூடாதுன்ட்டு அப்படியே கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவங்க அக்கா கேட்க வரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணு சொல்லுன மாதிரி அம்மா இறந்தாங்க இல்லையா அவங்களுடைய பாடியை ஒரு பாக்ஸில் வச்சா அது வந்து தங்கமா மாறிடுச்சு அதை பார்த்துட்டு இவர் வந்து நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும்னு சொன்னார் கூட்டி போனேன் இன்னும் நல்லா நடந்துச்சு இது எல்லாத்தையும் சொல்லும் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணோம் ஒரு தெருநாயை அடித்து அதை ஒரு பாக்ஸில் போட்டு பூட்டி வச்சுருக்கோம் அந்த பெரிய பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு இவங்களாம் அதை திறந்து பார்க்கும்போது ஒரே அழுகி போன நாத்தனார் நாறு அந்த எலும்பு கூட இருக்கும் நாயோட எலும்பு கூட இருக்கும் சரி இதுதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம அந்த பாம்பு கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போவோம் அதே மாதிரி காட்டுல இவங்க வீட்டு கரெக்டாக சொல்லிட்டு நான் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு புத்துல கையை விடும் அந்த நேரம் பார்த்தா அந்த பாம்பு ரொம்ப கோவமா இருக்கும் இந்த பொண்ணு கையை விட்டோன்னு கையை கடிச்சு அந்த பொண்ணு இறந்தே போயிடும் நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்க தேங்க்யூ